தேகத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த உடம்பை உண்ணிச்சு கூடாது, அப்படிப்பட்ட தேகத்தை உருவாக்கிட்டு வராங்க. அப்போ உணவு குறைச்சிட்டே வராங்க, ஆனால் தைரியம் இருக்கு மனசில். இந்த தேகம் அல்ல, சாதா தேகம் அல்ல இது, உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்கு. அடப்பா, இந்த வாய்ப்பு நீங்களும் பெறணியா? சாதா தேகம் அல்ல இது, ஞான தேகம். தேகத்துக்கு சுட்டு யாராவது கொடைக்கறி வச்சாலும் வெட்ட இந்த உடம்பு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த எனக்கு யாரும் இடம் செய்ய முடியாது. ஆக அப்படிப்பட்ட தேகம் பெற்றிருக்க பெறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி தர முருகப்பெருமான் பட்டி போட்டிருக்காரு. என்ன இப்போ பட்டி தான், இப்போ பட்டி கிடக்கிறோம். ஆகவே இந்த வாய்ப்பு நீங்கள் பட்டி கிடக்க சொன்னால் ஓடி போடுவாங்க. பாபு பிடிச்சிருக்கா, நீங்கள் நல்லா சாப்பிடு, மூணு நேரம் சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு உள்ள நிலைமை தான், இன்னைக்கு உள்ள நிலைமை பட்டி கிடக்கணும். ஆகவே முருகன் பெருமையை பேசினார். 100 கோடி ஆண்டு பேசணும். ஏன் 100 கோடி ஆண்டா? முருகப்பெருமையை பேச 100 கோடி ஆண்டா? 100 கோடி ஆண்டு பேசினா தான் முருகன் பெருமையை பேச முடியும். இது அவ்வளோ ஆற்றலை. ஏ சின்ன விஷயடா, பப்பா பப்பாப்பா, அந்த உடம்பு ஒரு நிமிஷம் ஒரு வினாடிக்குள்ள உலகமான நொடி வரும். 100 கோடி ஆண்டு பேசினா கடுகு தான் பேசியிருக்காண்ணா. 100 கோடி ஆண்டு முருகப்பெருமையை பேசிகிட்டே இருந்தானா சொன்னார் சிவபெருமான் சொன்னார் பார்வதியிட பேசினாரா? இதே இத்தனி இப்போ 1 கோடி ஆகியோ பல கோடி யுகம் பேசுகிற முருகப்பெருமானை முடிஞ்சிச்சார் கேட்டார். இன்னும் முடியலடா. அப்போ 100 கோடி யுகம் பேச முடியாத ஒன்றை நான் எப்படியா பேச முடியும்? அப்படி அவன் உடம்பு நிற்க அவங்க தக தக தகன்னு அப்படி உடம்பு கை ஓடும். ஆனால் உடம்பு பிடிபடாது, தக தக தகன்னு இருப்பான். இடம் சூரிய நாட்டம் அப்படிப்பட்ட தலைவனை பொறுத்து ஒரு 5 நிமிஷம் பேசுமா? 100 கோடி வருஷம் பேசியே சிவபெருமான் சொன்னார், பார்வையிட்டு சொன்னார், பார்வையிட்டு சொன்னார், ஐயா இந்த மாதிரி பேசுறியே, 100 கோடி வருஷம் 100 கோடி யுகம் பேசியிருக்கிறியே முருகப்பெருமானை பொறுத்து. ஆனால் இங்கே முடிஞ்சிச்சிடறேன், இப்போ பேசுகிறேன், கார் தான் பேசுகிறேன், அதில் அங்கே தான் பேசியிருக்கேன். ஏன் அவ்வளோ என்ன சின்ன விஷயம்டா? உலக மக்கள் அறிய முடியாத ஒன்றை ஏன் தானோ, மனித வர்க்கமே அறிய முடியாத ஒன்றை எப்படியா தான்? அப்போ ஏன் பிறந்தா? ஏன் நரத்தில் வந்தது? ஏன் நரத்தில் வருது? ஏன் சாப்பிட்றான்? இதை கண்டுபிடித்த முதல் தலைவன் முருகன் தான். அவனுக்கு போய் எப்படியா பேச முடியும்? பேச முடியுமா ஐயா? அப்போ எப்படி ஆற்றல் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். உலக ஞானிகள்லாம் பார்க்குறாங்க. இப்போ பேச முருகான்னு சொல்லும்போது எல்லா ஞானி கை கட்டுவாங்க. அதை உண்மை தெரிஞ்சுக்க, முருகான்னு பேசும்போதே எல்லாம் கை கட்டணும். அப்படியே அப்பா அவ்வளோ பெரிய ஆற்றல், அப்படியே தக தக தகணும். எல்லா ஞானி அகத்தீசனும் பூச்சாட்டரும் ராமனுக்கு சாமியெல்லாம் கை கட்டுவாங்க. முருகா யார் பெருமையாக பேசுகிறான்? குடியரசான் யார் பெருமையாக பேசுகிறான்? முருகப்பெருமான் பேசுகிறான். அப்பப்பா அவன் தான் உலக மகன், கை நாட்டை ஞானி ஆக்குவாண்டா. முருகன் சொன்னா கை குறிச்சிட்டு துணிரை அப்படி நிபுணர் ஆரம்பிச்சிடறா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.